வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி எதை பற்றி பேச போகிறோம்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்றைக்கியோட ரெண்டாவது நாள். ஸோ ரெண்டாவது நாள் அப்டேட் தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எந்த ஏரியா வரைக்கும் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 3000 கிராஃப்ட் முன்னாடி வச்சிருக்காங்க, 1000 கிராஃப்ட் பின்னாடி வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4000 கிராஃப்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு எங்கெல்லாம் இருந்து ஹேர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்கன்னா பின்னாடி தலையிலிருந்தும் இந்த ஆடியிலிருந்தும் செஸ்ட்லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை அந்த கட்டை வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் வந்து ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி உள்ளே எப்படி என்ன ஸ்டேட்டஸ் இருந்து பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணணும். ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நல்லா பண்ணாங்களா, வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஹை டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் 2 டேஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப வலிக்குமா அப்படின்னா ரொம்ப வலிக்காது. காஸ்ட் அதிகமாகுமா ஆகும்போது ஆகாது. ஸோ பெர் கிராஃப்ட் 10 ரூபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வந்து 4000 கிராஃப்ட் பண்ணேன், 40000 ரூபா ப்ளஸ் மெடிஷனுக்கு 3000 ரூபா. ஸோ டோட்டலாக 43000 ரூபா. கிளினிக்கோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ், அவங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து என்ன யூஸ் பண்ணிக்கங்க, கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க, உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்கள், எவ்வளோ ஆகும் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா போய் பார்த்து பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் முன்னாடி ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா ஹை டென்சிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலுக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே முத முறையாக வந்து 2017 ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீடியோ போட்டது நான் தான். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணது நான் தான். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை பற்றி போ இந்த விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணது நான் தான். ஸோ இதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அடுத்து ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னுமே என்னோட ஹை டென்சிட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ரெண்டாம் டைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பின்னாடி கிராஃப் பற்றாமல் தாடியிலும் செஸ்ட்லையும் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அப்போ ஒரு டைம் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பார்த்தாதா, ரெண்டு டைம் பண்ணுவோம் மணியிடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நல்ல இடத்துல ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு டைம் பண்ணால் போதும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 கிராஃப்ட் வச்சாலும் சரி, 5000 கிராஃப்ட் வச்சாலும் சரி, ரெண்டு நாள் ப்ரொசீஜர் உங்களுக்கு பண்ணுவாங்க. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பண்ணுவாங்க, நல்லா ஹை டென்சிட்டி கொடுக்குறாங்க. இந்த கிளினிக்கில் நீங்கள் பண்ணும்போது ஒரே ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். கேட்பீங்களா? கிளினிக் நேம் வந்து HSN கிளினிக், கோயம்புத்தூர்லேயும் பெங்களூர்லேயும் இருக்குது, நம்ம சரௌண்டிங்கில். ஒரு டைம் நீங்கள் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாவே போதும். ஃபஸ்ட் நாள் நல்லா ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு ஹை டென்சிட்டி கொடுக்குறாங்க. சரி ஓகே, நான் இதை இப்போ ரிமூவ் பண்ணி உள்ளே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் என்ன பார்த்தது நான் பார்க்குறேன். ஸோ இது ரெண்டாம் நாள் வந்து போட்டு விட்டாங்க, ரெண்டாம் நாள் செஸ்ட்லேருந்து ஏர் சேர்த்ததுக்கப்புறம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. இது நல்லா முடியல ஒட்டிக்கிச்சு, பிளாஸ்டிக் நல்லா முடியல ஒட்டிக்கிச்சு போயிட்டு. ஓகே, கைஸ். பொறுமை. ஓகே, தெரியுதுங்களா? சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன டாட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரிலாம் இருக்குங்களா, அந்த சின்ன சின்ன டாட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஆனால் அது என்ன, ஒரு 7 to 10 டேஸ் ஆகும். ஸோ இதை நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு இது க்ளீன் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னா குட்டி 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 டாட்ஸாக இருக்குது எல்லாமே. ஸோ எல்லா கம்ப்ளீட் எடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே தான் ஹேர்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் முடிஞ்ச ஹேர்ஸ் அளவுக்கு ஹேர்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், அதுதான் செகண்ட் டேவோட அப்டேட்டு. ஸோ நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன்.
ஒரு 7 to 10 days மட்டும் கொஞ்சம் இது மாதிரி பெயினிங்கு என்ன சொல்கிறது இது மாதிரி பிளட்டு அது மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 to 10 days அப்புறம் உங்களை வந்து நீங்கள் நார்மலாக ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பர்சனாக உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அது மாதிரி நார்மலாகிடுவீங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணணும், காலையிலையும் நைட்டும். இது வந்து வெள்ளையாக இருக்கிற ஆயில்மெண்ட்டு, காலையில் நைட் ஈவினிங் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ இது தலைக்கு வந்து செலேனியம் வந்து சோடியம் குளோரைட் வந்து லிக்விட் கொடுத்துருக்காங்க, அதை டெய்லியும் வந்து ஒன் டைம் ப்ரஷ் பண்ணணும் முன்னாடியும் பின்னாடியும் ஹேர்ஸ் வச்ச இடத்துல. இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி க்ளீன் பண்ணிட்டு இங்கேயும் க்ளீன் பண்ணிட்டு டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் காலையில் ஈவினிங்கும் நம்ம வந்து அந்த லிக்விட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் போடணும், ஓகேங்களா. அதே மாதிரி ஃபுட்டு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, மேக்ஸிமம் வந்து ஆயிலி மசாலா ஆயில் எடுக்காமல் நார்மல் ஃபுட் சாப்பிட்லாம். வேறு என்ன இருக்குது, டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோ சொல்கிறேன், டேப்லெட் என்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்கன்னுட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண போகிறேன், இதை வந்து க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண போகிறேன், இதையும் க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து கடைசி பாருங்கள். அதே மாதிரி பின்னாடி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி க்ளீன் பண்ணியிருக்கல, அதே மாதிரி பின்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட்டு முன்னாடி பின்னாடி இங்கே பின்னாடி என்னால் க்ளீன் பண்ண முடியாது, அதனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்கா வந்ததுக்கப்புறம் பின்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா.
டீட்டெயில்ஸ் போட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்க, தமிழ்நாட்டில் மணி எண்ணில் ஹேர் ஆஃப் பற்றின டீட்டெயில் போட்டுருக்கோம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.